ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர்பாலாயுடு. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில், அதாவது எஸ்டிஇ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎட் படிக்கிறதுக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2022-23 அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் ஓப்பன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் இப்போ தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், ஹவு டு அப்ளை, அட் த சேம் டைம் லாஸ்ட் டே டு சென்ட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிற 3 டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, இதான் ப்ரொசீஜர் ஃபார் அப்டைனிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ். இப்படி அப்ளை பண்ணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி வாங்குறதுங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் கேன் பி அப்டைன் ஃப்ரம் தி ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டி பை சப்மிட்டிங் த ரிக்வஸ்ட் வித் ய கிராஸ் டிமாண்ட் ஆஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட் வந்து, அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்கில் 500 ரூபீஸுக்கு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அதை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி நம்ம அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். யார் பேரில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தி டைரக்டர் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ங்கிற பேரில் எடுத்து பண்ணலாம். அதை நாம் அனுப்பி வாங்கணும். தி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் தி பிஎட் பிசிபி சென்டர்ஸ் இல்லையா, பர்சனல் காண்டாக்ட் ப்ரோக்ராம் சென்டர்ஸ்லையும் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் 500 ரூபீஸ் கேஷாக கொடுத்து வாங்கணும், ஓகேவா? யூனிவர்சிட்டிலேருந்து டைரெக்டாக வாங்கணும்னா டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுத்து வாங்கணும். பிசிபி சென்டர்ஸில் வாங்கணும்னா டைரெக்டாக கேஷ் 500 ரூபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லைனா போஸ்டலில் நீங்கள் வாங்கலாம். தி அப்ளிகேஷன் கேன் ஆல்சோ பி அப்டைன்ட் பை போஸ்ட் ஃப்ரம் தி டைரக்டர் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோயம்புத்தூருக்கு நீங்கள் அனுப்பி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டரோட வந்து நீங்கள் வந்து ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் வந்து அனுப்பி 50 ரூபீஸ் செல்ஃப் அட்ரஸ்ட் கவரை அதில் என்க்ளோஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா போஸ்டல்லையே உங்கள் அப்ளிகேஷன் அனுப்பலாம், அனுப்புவாங்க. அதை ஃபில்அப் பண்ணி அனுப்பிக்கலாம். அப்புறம் தி ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேன் ஆல்சோ பி டவுன்லோடட் பை யூனிவர்சிட்டி வெப்சைட்டு. எகெயின் அதுக்கு வந்து நேஷனலைஸ்ட் பேங்கில் ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து 500 ரூபீஸ்க்கு எடுத்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணியும் நீங்கள் அனுப்பியும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி டிடி என்க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாலும் போதும், ஓகேவா? ஸோ டியூலி ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் வித் த ஃபாலோயிங் என்க்ளோசர்ஸ், அந்த அப்ளிகேஷனோட என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் என்க்ளோசர்ஸ் வைக்கணும் அப்ளிகேஷனோட அப்படிங்கிறது இருக்குது. அந்த கவரில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் பிஎட் ப்ரோக்ராம்னு எழுதிக்கணும். உள்ள என்க்ளோசர் என்னென்னா, அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் அண்ட் அதர் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் பர்டைனிங் டு த குவாலிஃபிகேஷன். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட அட்டஸ்டேஷன் மார்க் ஷீட்னுடைய அட்டஸ்டட் காப்பி வைக்கணும். அப்புறம் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உள்ளே நீங்கள் ஒட்டணும். அப்புறம் செல்ஃபஸ்டு அட்ரஸ்டு போஸ்ட் கவரும் கார்டும் உள்ளே வைக்கணும். அப்புறம் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவதுனா அந்த வாங்கியிருந்தீங்கன்னா அதை வைக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து சர்வீஸ் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் காப்பியும் நீங்கள் வைக்கணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அப்ளிகேஷன் வாங்குறதுக்கான ஹவு டு அப்ளை. அப்படின்னா அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணலாம், அல்லது போஸ்டலில் நாம் வந்து அப்ளை பண்ண முடியும், அல்லது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி டிமாண்ட் டிராஃப்டோடு அனுப்புனாலும் ஓகே, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்தலாம். த டீச்சர் ஷுட் ஹேவ் பாஸ்ட் 2 இயர் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் டிடிஇ ப்ரோக்ராம் வந்து டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 2 வருஷம் ப்ரோக்ராம் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் டெம்பரரி ஆர் பர்மனெண்ட் பேசிஸில் நீங்கள் ப்ரைமரி ஸ்கூல்லையோ இதாகவோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பிஜி டீச்சராகவோ கிராஜுவேட் டீச்சராகவோ நீங்கள் ப்ரைமரி செகண்டரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களாலும் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் டீச்சர் ஷுட் ஹேவ் செக்யூரிட்டி மினிமம், அப்படி வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னா டிகிரியில் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தால் 50% வாங்கியிருக்கணும், டிகிரியில் பிசி பிசிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து 45% டிகிரி வாங்கி டிகிரியில் 45% ஓவரால் மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எம்பிசி டிஎன்சியில் 43% வாங்கியிருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40% வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், ஓகேவா? ஸோ அது எந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும் அப்படின்னா, த டீச்சர் ஷுட் ஹேவ் அண்டர்கான் 10+2+3 15 வருஷம் நீங்கள் படிச்சிருக்கணும், அதாவது 10th வரைக்கும், அப்புறம் +2, அப்புறம் காலேஜ் 3 இயர்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது 11th ஸ்டாண்டர்ட் பழைய 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கன்னா அதோட வந்து பியூசி +3 இயர்ஸ் டிகிரி படிச்சிருந்தீங்கனாலும் 15 இயர்ஸ் எஜுகேஷன் படித்தவங்க நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோங்க. இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இன்னும் அடுத்த வீடியோலையும் வரும், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎட் அட்மிஷனுக்காக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, என்ன டேட்லேருந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ நான் அதையே நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நோட்டிஃபிகேஷன், ஓகேவா? பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து நீங்கள் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் 2022-24 பேட்ச் அட்மிஷனுக்கான ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பாட் அட்மிஷன் வந்து 4/5/2022 நீங்கள் ஸ்பாட் அட்மிஷனும் பண்ணிக்கலாம்.
அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து 4/5/2022 தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 29/7/2022 வந்து லாஸ்ட் டேட் டு அப்ளை. ஓகேவா, இது ஞாபகம் போட்டுக்கோங்க. இப்போ தான் மே 30, இன்னைக்கு தான் 3:30 சுமார் இருக்குது இந்த அப்ளை இந்த ப்ராஜெக்ட் இதே வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லேட்டஸ்ட் அண்ட் பிரேக்கிங் நியூஸ். இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன். டோட்டலாக 500 சீட்ஸ் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது சம்மந்தப்பட்ட மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் இன்னொரு வீடியோ வரும், நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.